வெல்கம் டு பிளைண்ட் சொசைட்டி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம படுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 129 லைவ் டிவி சேனல்ஸை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அப்ளிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் வீடியோவில் இடையில ஒரு கோட் கொடுப்பேன், அந்த கோடை அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சின்ன போடணும், சின்ன போட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைன்னா வந்து ஓப்பன் ஆகாது. அந்த பின் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 129 சேனல்ஸ் இருக்குது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லாங் ஸ்கேப்பில் தான் ஓப்பன் ஆகும். நமக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்கு டாக் பேக்கில் அக்சசபிள் இல்லை. அதனால் இந்த சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியே போக முடியும். இப்போ பாருங்கள், பிளேயர் வியூ அப்படின்ருக்கு. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன், எதுவுமே வேலை செய்யாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லாங் ஸ்கேப் மோடில் இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வியூ ஆகிட்டுருக்கு. இப்போது நான் பிளேயர் வியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் லிஸ்ட்டு, சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபேவரட், அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் வந்து எதுவுமே நமக்கு சப்போர்ட் ஆகலை. சேனல்ஸ் மட்டும் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 129 சேனல் இதில் இருக்குது. 01. இதை கொடுத்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் லோட் ஆகி வர மட்டும் ஒரு 15 செகண்ட் எடுத்துக்கும். பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து சேனல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சேனல் வர 10 செகண்ட் எடுத்துக்குது, ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் சேஞ்ச் ஆனதெல்லாம் தெரியும், ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மறுபடியும் ரைட்டில் சும்மா எங்காச்சும் டச் பண்ணி பிளேயர் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லாங் ஸ்கேப் மோடில் வந்துடும், எந்த ஆப்ஷனுமே வந்து வியூ ஆகாது. இதை நம்ம எப்படி எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா இப்போது பார் ஆஃப் கொடுத்துங்க. அங்கேருந்து ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் இருந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து வெளியே வந்துடும். இதில் சேனல்ஸ் மட்டும்தான் நம்மளால் அக்சசபிளாக சேஞ்ச் பண்ண முடியுது. ஃபேவரட்லேயோ இல்லை குரூப்ஸோ வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியல. ஆனால் வந்து இந்த 123 சேனலும் என்ன சேனல் அப்படிங்கிறத முத கொண்டு படிக்குது. மற்றதெல்லாம் முன்னாடி ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்போம். நானே 2-3 சேனல்ஸ் போட்டிருக்கேன். சரி, 2-3 அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனல் போகணும் அப்படின்னா பேக் வந்து தான் போகணும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம அப்படியே சேனலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்பவே அக்சசபிளாக இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 சேனலுக்கு மேலே ஒர்க் பண்ணல, மீதி இருக்க 112 சேனலும் ரொம்பவே அக்சசபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் சேனல்,
டிவோஷனல் சேனல், மியூசிக் சேனல், நியூஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகலை. இந்த 129 சேனல்லையும் லைனாக வந்து அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள், ஸ்பின் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற வரைக்கும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டன் பண்ணுங்கள். டன் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.